வணக்கம் அஸ்வான், வணக்கம். ஒரு சின்ன ஓ வணக்கம் வணக்கம் அக்கா, சொல்லுங்க. மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க அடிக்கடி பேசுற ஒரு வார்த்தை படிச்சவங்கள்தான் என்னுடைய அரசியல் கட்டமைப்பில் இருக்கணும் தான், அல்லது அந்த அரசியல் எனக்கு விளங்கவே இல்லை. எம்பிபிஎஸ் ஆர்என்பி எல்லாருமே படித்தவங்களும் ஏதாவது இருக்காங்க. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க தலைவரை நீங்க நேசிக்கிறீங்க, அண்ணா என்ன படித்தவர்? அவ நீங்க படிச்சுட்டு பட்டமைப்பு செய்யலாம், ஆனால் பாமர மக்களுடைய பிரச்சனைகள் வந்து போய் அடையணும். நான் சாதாரண பாமர மகள் தான், நீங்கள் படித்த படித்த இடத்துல தான் இருக்கீங்க. சரி அக்கா, நான் பதில சொல்ல கேட்டுட்டீங்களா? தாராளமாக சொல்லுங்க. ஆனால் நிறைய மக்களுடைய வேதனை அந்தால் ஓல் ஐலாண்டில் ஓல்டு யூனிவர்ஸ் ரேங்க் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவட்ட ஐக்யூவை வந்து 192 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, படித்து தான் ஐக்யூ வரணுமன்றது, ஐக்யூ ப்ராப்பராக வர்றது. ஹைலி இன்டெலெக்சுவல்ன்ற சொல்கிறது வந்து ஐக்யூ கூடினாக்களை தான் சொல்கிறது, ஹைலி இன்டெலெக்சுவல். அதுக்காண்டி நீங்கள் நினைக்கக்கூடாது பிஎஸ்டி இருக்கிறாக்கள் எல்லாருமே படித்தாக்கள்ண்டு, இல்லை பிஎஸ்டியோட முட்டாளும் இருக்கலாம். இன்றைக்கு நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு டில்கோ ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அப்போ அதில் நாங்கள் வளமே போய் சாப்பிட்றாங்க. அப்போ அதில் ஒரு ஜோக் ரவி ப்ரொஃபஸர் ஒரு ஆள் வந்திருந்தார். இப்போ எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு படியன் கேட்டான், மச்சான் என்னடா இந்த ப்ரொஃபண்ட் இது லூசன் மாதிரி இருக்காச்சு கொண்டிருக்காண்டு. அதனால் நான் படித்த எல்லாரும் வந்து இதென்று சொல்லலை, நான் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வெளிநாட்டு இப்போ இதே தான் எங்கள்கிட்ட தமிழாக்கள் உள்ள பிரச்சனை. இப்போ நீங்கள் யூகேலேயோ யூஎஸ்ஏலேயோ என்ன சொல்கிறது, ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு எம்பி போஸ்ட்டுக்கு போயிடலாம், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே தான் வெத்தில சப்புறாக்கள் குடுவிக்கிறாக்கள் பார் லைசன்ஸ் வச்சால் அரசியல் செய்யலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் இல்லை, நீங்கள் பார் லைசன்ஸ் வச்சுருக்கிறாக்கள் தான் அரசியலுக்கு வேணுமென்றால் அதில் ஒரு 20 பேரை கேட்க சொல்லி போட்டு நான் போகிறேன். இல்லை அதாவது வந்து அது ஹைலி இன்டலெக்சுவல் ஒரு கம்யூனிட்டி ஒன்று தான் அரசியல் செய்யணுமெண்டா, நாங்கள் செய்கிறோம். அதுக்காண்டி நான் இப்போ நீங்கள் கீழே நான் படித்தேன்னு சொல்கிறது அப்படியெல்லாம் இல்லை. நான் கதைக்கிற விதம், நான் பழகிற விதம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு இனம் மொழி சாதி நான் பார்க்குறேன், இல்லை இல்லாட்ட வீட்டையும் போய் சாப்பிட்றேன் நான். எனக்கு வந்து எனக்கு அந்த சொல்லுவாங்க ருமாச்சந்திர பாசன்ற இடத்துல, அன்றைக்கு எனக்கு ஒருத்தன் சொல்கிறேன், டாக்டர் நீங்கள் வந்து இப்போ வரையிலேண்டா கோழிக்கடையை அடிச்சு விட இப்போ மட்டு. அது இந்த கோழிக்கடை வேறு ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட உமாச்சந்திர பாசன்ற கோழிக்கடை. ஏனென்றால் அங்கே நான் நின்று எங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற செய்த வந்த படிகளுக்கு அவங்களோட நின்று சீமந்து குளக்கேக்கில் நானும் வாளி அள்ளி எடுத்துக்கொண்டே கங்கிரீட் கொட்டியிருக்கிறேன். படிக்கிறன்றது வேறு, பிரெயின் பவர்ன்றது வேறு. நீங்கள் பார்க்குற எனக்கு உங்களுக்கு ஆதங்கம் விளங்கு, சில பேர் நாங்கள் வி எஜுகேட்டட் பீப்புள் ஆகிட்டு அவரோட கயக்கமான மாதிரி இல்லை. சீனா மேரன் வந்து டவுன் டு ஏர்த் என்று சொல்கிறது, அவன் வந்து ஒரு டவுன் டு ஏர்த் பர்சன். அப்படி நீங்கள் வந்து எங்களை இவர் படிக்காக்கள் படிக்கிறாக்களை பற்றி தான் கதைக்கிறார் என்று எங்களுக்கு சேர் அடிக்கிற அடிக்கலாம். அண்ணா வந்து புக் படிப்பாருன்றத நான் அறிஞ்சிருக்கேன், நானும் அறிஞ்சிருக்கேன். போராட்டத்தை ஆரம்பித்து நிறைய புக்களை படித்து படிக்கிறதா தான் மனுஷன் பூரணம் அடைகிறான்றதை நான் லைப்ரரி பண்ணியிருக்கேன். ஆனால் பதவி பட்டம் ஒன்றும் மக்களுடைய பிரச்சனைக்காது, மனுஷரோடு மனுஷராக இருந்தால் மட்டும்தான் மனிதனுடைய பிரச்சனையை கொண்டு வரலாம். அரசியல் என்றது அதுதான் நான் நினைக்கிறேன். படித்தவ தேவை கட்டணம் நகர்த்துறதுக்கு. ஆனால் உங்களோட நெடுகளிலே நிறைய திறன் நான் பார்த்துருக்கேன், எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஏளனமாகத்தான் எனக்கு அது உங்களோட ஸ்லாங்கோ தெரியல. நிறைய ஆட்கள் நானும் இப்போ சொல்லுவேன், நான் தேர்தலில் நின்றால் எனக்கு எங்களோட அப்பாண்ட இதில் வேறு தந்தை செல்வன் அது செல்வன் அதன் கதிரவேல் பிள்ளைன்னு சோப்பார் இருந்ததா அந்த வழியில் வந்த ஆட்கள் தான். ஆனால் நானெல்லாம் அரசியல் இல்லை, சாதாரண ஒரு இதுதான். அதை எனக்கு படித்தேன்னு சொல்லிட்டு அதை எனக்கு ஹர்ட் பண்ணுது. என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் என்ன நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட உண்மைக்காகனு சொல்லி அவர் இதை கதைக்க அவங்க கேட்குறாங்க, ஏன் படிக்காதவ ஆள் இல்லாத அண்ணா படித்தவரா அல்லது அங்கே போராட்டத்தில் இருந்த போராளியவன் படித்தவையா? பிறகு அண்ணா அதை பலப்படுத்துங்க. படித்தவ வந்து புத்திசாதியமாக கையாளினோம், அது உண்மை. படிக்காதவ தான் உண்மையிலேயே போராட்டத்திலெல்லாம் அடியெல்லாம் அடி விட அன்றைக்கு பேச பொருளாக இருந்ததாரு. படித்தவ தேவை தான், ஆனால் படித்தவ மட்டும்தான் என்று நீங்கள் ஹைலைட் பண்ணி அடிக்கடி சொல்லுறீங்க, அடிக்கடி. இல்லை நீங்கள் சொன்னால் அப்புறம் தான் எனக்கு உண்மையாகவே பொறி தட்டுது. உண்மை தான், நான் மயூரன் எடுத்துகிட்டு உங்களை செயலாளராக போட்டு விடுறேன். எந்த பதவிக்கு வேறு ஒரு ஆள் நீங்கள் உங்கள்ட சொந்தக்காரராக இருந்தால் கொண்டு வாங்கோ அவையை போட்டு விடுறேன். அப்படி சொல்லல, நீங்கள் கதைச்ச அப்புறம் நான் கதை கேட்கல, நீங்கள் கதைக்கக்கூடாது, அது கூடாத வழக்கம். சரிதானே. ரெண்டாவது,
ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியுமோ கப்பலால அனுப்பி அண்ணன் வந்து நீங்க சொல்லி முடியுங்க அப்புறம் நான் சொல்றேன் நீங்கள் கணேஷ் நீங்கள் ஏதாவது கதைக்க விரும்புறீங்க? நீங்களும் கதையுங்க. கதைக்கல நீங்க அந்த கதைக்கிற விதத்தை சொல்றேன். நீங்க அந்த ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போற விதத்தை நீங்கள் கவனமா கையாளணும். தயவுசெய்து உங்களை ஒரு அரசியல் எதிர்காலமா நம்பித்தான் இந்த உலக மக்களை நாங்கள் பின்னால நிக்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன் படிச்சாக்களும் இன உணர்வு உள்ளாக்களையும் சேர்த்துக் கொள்வோம் என்று. அதே உங்களுக்கு கேட்கல மிச்ச பாதி. அது நல்ல வழி, நல்ல வழி. சொல்ல அர்ஜுனா நீங்கள் அது சொன்னதுக்கு நான் எதிர்க்கறதுன்னு சொல்ல முதலே சொல்லிட்டேன். படிச்சதும் இன உணர்வு உள்ளாக்களையும் மட்டும்தான் எடுத்துக்கொள்வேன். சரிதானே? சரிதானே? அப்போ அது அது சிங்கள மக்களுக்குள்ள இவ்வளோ ஊடரவி போயிருக்கு. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா எங்கள்ட வெத்தலவாக்கு சிறீதரனும் மட்டாக்கள நாளைக்கு எங்கள்ட பக்கம் போயிருந்தால் கணக்கெடுப்பாங்களுண்டு? கணக்கெடுக்க மாட்டாங்க. அதால தான் போட்டிக்கு போட்டி நாங்கள் இங்கெல்லாம் போ விருப்பம் இல்லை என்றால் நானும் விளத்துறேன். அந்த அக்காவும் இந்த அண்ணாவும் வந்து செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றது நான் சொல்லலையே என்ன படித்தவன்டா நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ஒரு சமூகத்தை இப்போ உதாரணத்துக்கு அப்போ நீங்கள் கேட்கலாம். அப்போ என்ன கொம்பனிச்சாக்களை போடுறீங்க, கொம்பனியில் படிக்காதாக்களையும் போட்டு விடுங்கன்னு கேட்கலாம் தானே? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டால், ஒரு குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்கணும். ஒரு குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க் மேனேஜர் பேங்க் அக்கௌண்ட்டு ஒரு தான் வரலாம். அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு லீடராகவோ இதாகவோ ஒரு 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 இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி வந்தால் தான் அவ வந்து அங்கேயும் இங்கேயும் காசு வேண்டாமையும் ஒரு சமூகத்துக்கும் பயந்து கெட்ட பேர்களுக்கும் பயந்து அவை என்ன செய்வினம் வேலை செய்வினம். அது நான் சொன்னது பிள்ளை என்றால் உங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன், படிக்காதாக்களையும் போட்டுக்கொள்வோம். நீங்கள் அப்படின்னா எங்களை குறைக்கத்தான் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இவர் படித்தேன்னு சொல்கிறார், அப்போ இவரே அப்படி பெருசாக படிச்சிருக்கார் தானே, அப்போ இவர் படித்தேன்னப்பட நாங்கள் இல்லாமல் அப்படின்னா உங்கள் இருக்கிற முழு பேரும் இன்னும் கோவிப்பினம். உங்களுக்கு அதுதான் வேணும், உங்களுக்கு தாராளமாக சொல்லிக்கொள்ளுங்கோ. இப்படித்தான் ஒரு கொஞ்சம் புலுருவியல் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லிப்போட்டு போகிறது. புதுகளுக்கு அசைகிறது என்றால் இப்போ 96வதுனால ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன். நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நான் என்னுடைய கட்சியில் வந்து இன உணர்வு உள்ளாக்களையும் சேர்த்துக்கொள்வேன். அப்போ அண்டைக்கு ஒருவாள் மெசேஜ் பண்ணியிருந்தார், நான் இயக்கத்துலேருந்து அடிபட்டு நான் என்ன எடுக்க மாட்டேங்கிறோண்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்களோட கட்சி ஆதரவாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா கட்சி வந்து உங்களுக்கு அப்போ அவரவேட்ட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவைக்கு வந்து நாங்கள் எங்களோட கட்சியில் இடம் கொடுப்போம். குவாலிஃபிகேஷன் மஸ்ட், அது கட்டாயம். அது இல்லைன்னு சொன்னால் இப்போ அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ போராட்ட விடுதலை போராளிகளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறோண்டு. அப்போ இப்படி கேட்டு தான் எல்லாத்தையும் குழப்புறது, குதர்க்கமாக கேட்டு அப்படி இப்படி கேட்டு தான் ஒருத்தன் வாயிலேருந்து ஏதாவது கிளறிட்டு அந்த சின்ன துண்டை மட்டும் வெட்டிட்டு போட்டு வர்றது. படித்தவர்களுக்கு மட்டுமே இடம் கொடுப்பேன்னு சொன்னார் வைத்தியராஜ்னா. அப்போ முச்ச முழுக்கரும் பிரபாரன் படிக்கவில்லை என்று சொன்னார். இப்படி ஒரு அரவேக்காட்டு வேலை பார்க்க வேண்டாம் தேவை செய்யணுண்டா நான் சொல்லியிருக்கிறேன்.
ஒரு தலைவராக நாங்கள் பார்க்குறது வந்து எப்போவுமே ஒரு இன்டெலெக்சுவலி ஹை இன்டெலெக்சுவல் ஆளாக இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்லலை, இப்போ நான் ஏன் மயூரனை கொண்டு வந்து வச்சுருக்கேன்னு சொன்னால், மயூரன் கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு ஆளையும் திங்க் பண்ணிடலாது. இல்லை அந்த அக்கா திங்க் பண்ணுவான்டா, அக்காட்ட போ எங்கள்கிட்ட போஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் போகிறோம். சார் அந்த தலைவர் படிக்கல, அப்போ நாங்களும் படிக்கல, நாங்கள் தலைவருக்கு ஈக்குவல், அதான் அவங்களோட ஆர்கியூமெண்ட். வன்னிமாஞ்சனே, நீங்கள் மட்டும் பயிர் சொல்லுங்கோ, தலைவர் படிக்கவும் இல்லை என்று சொல்கிறீர்கள், நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள், நாங்களும் படிக்கல. என்ன கர்மம் முடிச்சடா, இன்கமிங் கால் வன்னிமாஞ்சனே, நான் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போகிறேன். சில சில பேர் சொல்லணும், தலைவரும் படிக்கல, நாங்களும் படிக்கல, நாங்கள் தலைவருக்கு சமம் என்று, அதான் அவங்களோட கருத்து. அப்போ நாங்கள் படிச்சிருக்கிறபடியா நாங்கள் கீழான ஆக்கள்ன்றதும், படிக்காத ஆக்களும் தலைவரும் உண்டு சொல்லி தங்களை தலைவருக்கு ஈக்குவலாக கதைக்கணும். ஏன் விளங்கலை, ஏன் இப்படி இப்படி பிரித்து பிரித்து எனக்கு என்ன என்ன செய்கிறீங்க என்று விளங்கலை எனக்கு. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இல்லை நீங்கள் உங்களுக்கு விரும்பின அரசியல் என்றால் புது அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எந்த அரசியல் கட்சியில் உங்களோட கருத்துக்களை பூத்த இடம் கொடுக்க மாட்டேன். அது வன்னிமாந்திரன பிள்ளையா சொன்னாலும் ஒரு நாளைக்கு வன்னிமாந்திரனுடைய நான் சொல்வேன், அண்ணன் இயலாது, வெரி சாரி, நீங்கள் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கோண்டு நான் நினைக்கிறேன். அப்படி வன்னிமாந்திரனோட நினைக்கிறேன், நான் சொல்கிறத விளங்கி கொள்ளியிருப்பீங்க. நான் இப்போ சீமானன் என்ற விஷயத்தையும் வடிவாக சொல்லியிருக்கிறேன், இதுக்கு பிறகு நீங்கள் விளங்கி இல்லாட்டி ஒன்றும் செய்யலாது. ஒரு ஒன் செகண்ட், ஒரு விஷயம் மட்டும், இது கேள்வி. இப்போ நாளைக்கு ஏதாவது சீமான் இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு எதிர்கருத்து ஏதாவது தெரிவிக்கும், நீங்கள் அதுக்கு ஏதாவது எதிர்வினையாற்றுவீங்களா? என்னுடைய அப்பாவினுடைய பேரை பாவிச்சு நானும் தன் பிள்ளை என்று சொன்னாதான் போவோம். கிளியரா சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்க போயிட்டு வாங்க அப்ப. சரியா? ஓகே, தேங்க்யூ.